அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பொன்னாதாரம் பயன்கள் என்ன என்பது பற்றி. பொன்னாதாரம் என்ன அப்படின்றது சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். பொன்னாதாரம் என்பது அற்புதமான ஒரு நாட்டு மருந்து. அது பார்க்கறதுக்கு தங்கம் போலவே மின்னும். நல்ல பொன்னாதாரம் கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக தக தகன்னு தங்கம் எப்படி மின்னுமோ அது போல் மின்னும். பொன்னாதாரத்திலேயே இரண்டு வகையை நான் பார்த்துருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா சாதாரணமாக மின்னும், சாதாரண ஒரு மஞ்சள் நிற கல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா தக 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 தகன்னு பொன்னிறமாக மின்னும். அதுதான் உண்மையான பொன்னாதாரம். அது கொஞ்சம் விலை உயர்ந்தது கூட. இந்த பொன்னாதாரம் நம்ம வீஹா ஆன்லைனில் கொடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால் இப்போது வீஹா ஆன்லைனில் பொன்னாதாரம் பொடியாகவே கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்கல. கல்லை வந்து நீங்கள் அரைக்கிறதோ இல்லை தேய்க்கிறதோ அந்த மாதிரி எந்த சிரமமும் கொடுக்காமல் பொடியாகவே கொடுத்துட்ருக்கேன். எப்படின்னு நான் காமிக்கிறேன். அதற்கு முன்பாக இந்த பொன்னாதாரம் பயன்கள் என்னன்றதை நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஒரு சில பெண்களுக்கு முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். உடம்பில் முடி வளர்ச்சி இருந்தால் கூட சரி, அது நம்ம துணி போட்டு மறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் முகத்தில் இந்த தாடைக்கு கீழே தாடி மாதிரி, அதாவது கிருதாம்பாங்க, இங்கேயும் முடி வளர்ச்சி நிறைய இருக்கிற பெண்களை பார்த்துருப்பீங்க. மீசை நல்லாவே முளைச்சிருக்கும், தாடி மாதிரி இங்கேயும் முடி வளர்ந்துருக்கிறத பார்த்துருப்போம். அந்த மாதிரி பெண்கள் கூச்சப்பட்டு வெளியில் எங்கேயும் போகிறது வரது இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கிறத நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். என்கிட்டயே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி முடி வளர்ச்சி இருக்குமா, பொண்ணை எங்கேயாவது கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா வெளியில் அப்படின்னு. இதுக்காக அடிக்கடி போய் லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ப்ளக் பண்ணுறது, த்ரெட்டிங் பண்ணிக்கிறது, அப்படி இல்லைன்னா இந்த ஷேவ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஷேவே பண்ணுறாங்க. அதெல்லாம் கூடவே கூடாது. ஷேவ் பண்ண பிளேடு பட்டாலே ஒன்றுக்கு நான்காக முடி வளரும், இன்னொன்று அடர்த்தி ஆகும், திக்னஸ் வந்து கூடும். அதனால் ஷேவிங் பிளேடெல்லாம் வச்சிடவே வச்சிட வேண்டாம். த்ரெட்டிங் பண்ணிக்கலாம். த்ரெட்டிங் பண்ணும்போது ரொம்ப வலிக்கும். அந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா நாளடைவில் தொய்வடை, அதாவது அது விரிய ஆரம்பிச்சிடும், அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடும் ஸ்கின் எல்லாம். அதனால் லேசருக்கு நிறைய பேர் போகிறாங்க. லேசரில் போயும் கூட அது ரொம்ப நாள் எடுத்து நிறைய பேருக்கு சரியான தீர்வு கிடச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சிலர் பண்ணிக்கிறாங்க, தீர்வு கிடைச்ச பாடில்லை. இப்படி ஒரு சில பெண்களுக்கு மட்டும் முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்ட்ரோஜன் என்கின்ற ஹார்மோன் சுரக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஆண்களுக்குத்தான் சுரக்கும், சில காரணங்களால் பெண்களுக்கு கூட அதிகமாக சுரக்கும். அப்படி சுரக்கின்ற காரணத்தினால இந்த முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். முகத்தில் மட்டும் கிடையாது, கால்களில் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே கால்களில் பெண்களுக்கு முடி இருக்கும், கைகள்லையும் முடி வளர்ச்சி நிறைய தெரியும். அதாவது முடி வளர்ச்சின்றது நிறையா இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் அந்த வளர்ச்சி. நிறைய பெண்களுக்கு மார்பில் எல்லாம் நிறைய முடி வளர்ந்துருக்கும், வயிற்றுலெல்லாம் கூட முடி நிறையா இருக்கும். இதற்கெல்லாம் தீர்வாகத்தான் நம்ம முன்னோர்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க. மஞ்சள் தேய்ச்சி குளித்தா நாளடைவில் இந்த முடி வந்து சண்டமாகி அப்புறம் அந்த முடி வந்து வளர்றதே தடைபட்டு விடும் அப்படின்றதுக்கு. குழந்தை பருவத்திலிருந்தே, அதாவது குழந்தைன்னா பிறந்த குழந்தையிலிருந்து இல்லை, கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மஞ்சள் பூசை, பெண் குழந்தைகளுக்கு மஞ்சள் பூசை ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு முழு முழு முழுன்னு இருக்கும் கை காலெல்லாம். அதுக்கு காரணம் அவங்க சரியாக மஞ்சள் பூசி குடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது மஞ்சள் பூசி வெளியில் போகிறதுக்கே வெக்கப்படுறாங்க நிறைய பேர். இன்னொன்று ட்ரெஸ் எல்லாம் மஞ்சள் ஆயிடுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்காகத்தான் நம்ம வீஹா ஆன்லைனில் மஞ்சள் க்ரீம் ஒன்று தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மஞ்சள் க்ரீம் வந்து இரவில் பூசிக்கிட்டு, இரவு முழுவதுமே பூசிக்கிட்டாங்கன்னா அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். காலையில் எழுந்து முகத்தை அலசிக்கிட்டு வழக்கம் போல் வெளியில் போகிறவங்க போகலாம். மஞ்சள் பூசின மாதிரியும் இருக்காது, நாம் அணிகின்ற துணியிலையும் ஒட்டாதுன்றதுக்காக தான் மஞ்சள் க்ரீம் கொடுத்துட்ருக்கேன். அதாவது ஹேர் ரிமூவல் க்ரீம் அப்படின்னு ஒன்று நம்ம வீஹா ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கேன். அதை பயன்படுத்தி நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதாவது எடுத்த உடனே கிடைக்காது. நான் தயாரிக்கின்ற ஹேர் ரிமூவல் க்ரீம் கூட பூசிக்கிட்டு உடனே ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது. குறைந்தபட்சம் 6 மாதம் நீங்கள் பூசிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து 1 வருட காலத்தில் நீங்கள் முழுவதுமாக அந்த முடி வளர்ச்சி இல்லாமல் போவதை கவனிக்கலாம். தெரியும் உங்களுக்கே.
இப்படி பொறுமையாக எங்களுடைய ஹேர் ரிமூவல் க்ரீம் பயன்படுத்தி முடி இல்லாமல் இன்றைக்கு நல்ல முழு முழுன்னு இருக்குங்க எங்கள் கண்ணெல்லாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதில் முடி வளர்ச்சியை தடுக்க வேண்டும், முடி வளர்ச்சி குறைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொன்னாதாரத்தை பயன்படுத்தலாம். பொன்னாதாரம் கல் வாங்கிட்டு வந்து இந்த சந்தனம் தேய்க்கிற கல் இருக்கு இல்லையா, இல்லை மஞ்சள் தேய்க்கிற கல் இருக்கும், அதில் தண்ணி தெளித்து உரசிக்கிட்டு அதை பூசிப்பாங்க. இந்த பொன்னாதாரத்தை பூசி முகத்தை அலம்பி கொண்டு வந்தோன்னா, அதாவது இரவு பூசி காலையில் முகத்தை சாதாரண நீரிலே நம்ம அலம்பிக்கிட்டு வந்தோன்னா நாளடைவில் முடி வளர்ச்சி குறையும், முடி உதிர்வதை காணலாம் அப்படின்னு இதை பயன்படுத்தியவர்கள் சொல்கிறாங்க. இதனுடைய தன்மையும் கூட அதுதான். உண்மையிலேயே இந்த பொன்னாதாரம் பூசினா முகத்தில் வளர்கின்ற தேவையற்ற முடிகள் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இதை பற்றி. அதனால் பூசலாம். ஆனால் இந்த பொன்னாதாரத்தை சிறு வயதிலிருந்தே பூசிக்கிட்டு வராதிங்க. கொஞ்சம் வளர்ந்த பெண் பிள்ளைகள் பூசிக்கொள்ளலாம். எப்படி பூசணும்னா, பொன்னாதாரம் கல் வாங்கிட்டு வந்துட்டீங்க இல்லை பொடி வாங்கிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதில் தண்ணி போட்டு குழைச்சிட்டு முடி வளர்ச்சி இருக்கின்ற இடங்களிலே பூசிக்கிட்டு இரவு படுத்துக்கோங்க. காலையில் எழுந்துட்டு சாதாரணமாக முகத்தை எப்படி அலம்புறோமோ அப்படி கழுவிக்கொள்ளலாம். இப்போ எங்கள் வீஹாவில் இருக்கக்கூடிய, வீஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய பொன்னாதாரம் பொடியை காமிக்கிறேன் பாருங்கள். மஞ்சள் மஞ்சள் நல்ல மஞ்சள் மணம் வரும், சூப்பராக இருக்கும் மணம். இது வந்து தக 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 தகன்னு மின்னுது பாருங்கள். ஒரிஜினல் பொன்னாதாரம் இப்படித்தான் இருக்கும், நல்ல மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும். நம்ம வீஹா ஆன்லைனில் இந்த பொன்னாதாரம் பொடி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உரசி தேய்க்கணுன்றதே அவசியம் கிடையாது. கொஞ்சம் பொன்னாதாரம் பொடி எடுங்க, அதில் தண்ணியை கலந்துக்கோங்க, முடி அதிகமாக வளர்ச்சி இருக்கின்ற இடங்களிலே பூசிக்கோங்க. அது உடம்பாக இருந்தாலும் சரி, முகமாக இருந்தாலும் சரி, கை கால் எங்கே வேணால் நீங்கள் பூசிக்கோங்க. இதை நான் கொஞ்சம் பூசிட்டு பார்த்தேங்க. பூசிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போய் முகத்தை அலம்புறேன், அப்படியே தக்க 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 தக்கன்னு அப்படியே பொண்ணு எப்படி இருக்கும் அது போல் மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் அந்த பொன் போல் மின்னுகின்ற காரணத்தினால தான் அதுக்கு பொன்னாதாரம்னே பெயர் வந்திருக்கு. சரி, இந்த பொன்னாதாரம் பொடி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீஹா ஆன்லைனுக்கு வாங்க. வீஹா ஆன்லைன் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு தெரியலையே, நாங்கள் இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. தம்ப்நெயிலில் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான ஸ்பெல்லிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். சரிங்க, பொருள்கள் நேரில் பார்த்து வாங்கணும்னா கடை ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய வீஹா ஷாப் இருக்குது. அங்கே வந்து பொருள்களை நீங்கள் நேரில் பார்த்து வாங்கிக்கலாம். அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் மேப்ஸ்லேயும் வீஹா ஷாப் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே அழகாக உங்களை டைரக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து எங்கள் கடைக்கே விட்டுரும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், எங்களுடைய வீஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க எங்கள் கடையில் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் எங்களுடைய வீஹா என்கின்ற பெயர் பார்த்திங்கன்னா அது எங்களுடையது கிடையாது. எதுக்காக இது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, சில போலிகள் உருவாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தடுப்பதற்காக தான் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பும் உருவாக்கியிருக்கோம். இதை அடிக்கடியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போட உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் வீஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.